அமெரிக்காவில் வசித்து வந்த இந்தியாவைச் சேர்ந்த நடனக் கலைஞர் அமர்நாத் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தற்போது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. சென்னை கலாச்சித்ரா கல்லூரியின் முன்னாள் மாணவரான நடனக் கலைஞரின் கொலைக்கு யார் காரணம்? அமெரிக்காவில் நடந்தது என்ன? கொல்கத்தாவைச் சேர்ந்த நடனக் கலைஞர் அமெரிக்காவில் மர்ம நபரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்த போது மர்ம நபரால் இந்திய நடனக் கலைஞருக்கு நேர்ந்தது என்ன? அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் கொடுத்த விளக்கம் என்ன? கொல்கத்தாவைச் சேர்ந்தவர் நடனக் கலைஞர் அமர்நாத் கோஷ் குச்சிப்புடி, பரதநாட்டியம் ஆகிய நடனக் கலைகளில் கைதேர்ந்தவர். சென்னையில் உள்ள கலாட்சேத்ரா அகாடமியின் முன்னாள் மாணவருமாவார். மேலும் புகழ்பெற்ற நடனக் கலைஞர்களான போபிதா டே சர்கார், ஸ்ரீ எம்பி நரசிம்மாச்சாரி, பத்மஸ்ரீ அடையார் கே லட்சுமண் ஆகியோரிடம் பயிற்சி பெற்றவர். இந்த நிலையில் இவர் அமெரிக்காவில் தங்கி அங்குள்ள வாஷிங்டன் பல்கலைக்கழகத்தில் நடனத்தில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். கடந்த செவ்வாய்க்கிழமை அந்நாட்டின் மசூரி மாகாணத்தில் உள்ள மிசோரியில் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தபோது அடையாளம் தெரியாத நபரால் அமர்நாத் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொல்லப்பட்டார். அமர்நாத்தின் சிறு வயதிலேயே அவருடைய தந்தை உயிரிழந்துவிட்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய தாயாரும் உயிரிழந்துள்ளார். ஒரே மகனான அவருடைய பெற்றோர் இருவரும் இல்லாத சூழலில் அமர்நாத்தின் உடலை பெற்று இறுதிச் சடங்கை மேற்கொள்ள அமெரிக்காவில் உள்ள அவரது நண்பர்கள் முயன்று வருவதாக தெரிகிறது. இந்நிலையில் அமர்நாத் கோஷ் கொலை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டுமென்று அவரது நண்பரும் தொலைக்காட்சி நடிகையான தேவோலினா பட்டாசார்ஜி வலியுறுத்தியுள்ளார். துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டவரின் விவரம் இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும், அமர்நாத்திற்காக குரல் கொடுக்க உறவினர்கள் யாரும் இல்லை எனவும் அவர் வேதனையுடன் தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதற்காக இந்திய தூதரகம் மற்றும் வெளி விவகாரத்துறை மந்திரி ஜெய்சங்கர் ஆகியோரையும் அவர் தொடர்பு கொண்டுள்ளார். அமர்நாத்தின் படுகொலைக்கான காரணம் என்ன என்பது பற்றியாவது தெரிய வேண்டுமென்று தேவோலினா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது பற்றி அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட செய்தியில், தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் போலீசார் உதவியுடன் தொடர்ந்து விசாரணை நடந்து வருவதாக தெரிய வந்துள்ளது. குற்றவாளி பிடிபட்ட பின்னரே நடனக் கலைஞர் அமர்நாத் கோஷின் கொலைக்கான காரணம் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து காணப்படும் நிலையில் இந்தியர்களின் மீது தாக்குதல் நடத்தப்படுவதும் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் இந்திய மாணவர்கள் 5 பேர் தனித்தனியாக தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.